வைராக்கியம் என்னில் தரும் சபைகள் பூத்து குலுங்கிடவே. பவுலின் வைராக்கியம் என்னில் தரும் சபைகள் பூத்து குலுங்கிடவே. பவுலின் வைராக்கியம் என்னில் தரும் சபைகள் பூத்து குலுங்கிடவே. பேதுருவின் தைரியம் தாரும் பாரதமும்மை பணிந்திடுமே. பேதுருவின் தைரியம் தாரும் பாரதமும்மை பணிந்திடுமே. தேவா எழுப்புதல் தாரும் இன்றே என் உள்ளத்தில் தாரும். தேவா எழுப்புதல் தாரும் இன்றே என் உள்ளத்தில் தாரும். உயிரோட்டும் என் ஆத்துமாவை உன் சித்தம் நிறைவேற்றவே. உயிரோட்டும் என் ஆத்துமாவை உன் சித்தம் நிறைவேற்றவே. தேவா எழுப்புதல் தாரும் இன்றே என் உள்ளத்தில் தாரும். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, சக ஊழியர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். புதியதாக அநேகர் வந்திருக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். கடைசி நாளிலே எங்களோடு கூட இந்த ஆசீர்வாதங்களிலே பங்கு பெறுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார், அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே தேவன் நம்மை சந்தித்து வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசி ஆசீர்வதித்திருக்கிறார். இன்று முடிகிறதே என்று ஒருவேளை நம்மில் சிலருக்கு துக்கம் இருக்கலாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்வோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடிவடையவில்லை. நான் முதல் நாளில் சொன்னது உங்களுக்கு நினைவில் இருக்கும் இல்லையா? ஆவியானவரின் செயல்கள் சபையின் மூலமாக, ஆவியானவர் சபையிலே செயல்பட்டு சபையின் மூலமாக செயல்படுவது, அது என்றைக்குமே முடிவு பெறாது. அதனாலே இது தொடர்ந்து நடைபெறுகிறது. யார் மூலமாக? உங்கள் மூலமாக, என் மூலமாக. ஆகையினாலே அவ்விதமான ஒரு செயல், ஆவியானவரின் செயல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். இந்த நாட்கள் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமான நாட்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகளை பல முறை படித்திருக்கிறேன், இந்த நடவடிக்கைகளை பற்றி செய்திகள் தந்திருக்கிறேன். ஆனாலும் இப்பொழுது அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு புதுவிதமாக ஒவ்வொரு அதிகாரமாக இந்த கூட்டங்களுக்காக நான் படித்தேன். அது எனக்கு அதிக பயனுள்ளதா இருந்தது. அதோடு கூட உங்களுடைய ஐக்கியம் சபை சார்பு இல்லாதபடி நாம் பல சபைகளை சேர்ந்தவர்கள் ஒன்றாய் கூடி இந்த ஐக்கியத்திலே பங்கு கொண்டோம். ஆசீர்வாதமான அனுபவம். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த இந்த சபை குழுவினருக்கும் ஆயர்வர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட ஜெம் சபை போதகர், என்னுடைய நீண்ட நாள் நண்பர் சகோதரர் பாஸ்டர் தயானந்தன் அவர்கள், அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய சபையினரின் ஒத்துழைப்பு, தம்பிமார் ரெக்கார்ட் பண்ண ஸ்டீஃபன், இன்னும் யுவான் பிரேம்குமார் போன்ற அவர்களுடைய உற்சாகமும் ஐக்கியமும் கூட எனக்கு அதிக ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லாவற்றுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். சில போதகர்கள், பெந்தகோஸ்தே சபை போதகர்கள், என்னுடைய அருமை நண்பர்கள் பீட்டர் வழிநாயகம், அப்படியே பால் பீட்டர் போன்றவர்கள் ஒழுங்காக வந்து உற்சாகப்படுத்தினீர்கள், உங்களுக்கும் நன்றி. சிலருடைய பெயரை சொல்லவில்லை, ஆனால் எல்லோருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஐக்கியம் இந்த நாட்களின் ஆசீர்வாதம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். அவர்தாமே நம்மை வழி நடத்துவார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 28வது அதிகாரத்திலே ரெண்டு முக்கியமான சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இடங்களின் அடிப்படையில் இந்த அதிகாரத்தை நாம் பிரிக்கலாம். வரலாற்று நூல்கள், பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ வரலாற்று நூல்களை பிரிக்க வேண்டுமானால் சம்பவங்களின் அடிப்படையில், ஆட்களின் அடிப்படையில், இடங்களின் அடிப்படையிலே பிரிக்கலாம். நிருபங்களை பிரிக்க வேண்டுமானால் சொற்கள், சொற்றொடர்கள், கருத்துக்கள், சத்தியங்கள், அந்த அடிப்படையிலே பிரிக்கலாம். அப்படி பார்ப்போமானால் இந்த அதிகாரத்தை இடங்களின் அடிப்படையிலே பிரிக்கலாம். ரெண்டு இடங்கள், ஒன்று மெலித்தா தீவு, மெலித்தா தீவு 1-10 வசனங்கள், ரோமாபுரி 11-31 வசனங்கள். ரோமாபுரிக்கு செல்லும் அந்த பிரயாணத்தை பற்றி தான் நாம் இந்த வசனங்களிலே படிக்கிறோம். பிறகு ரோமாபுரியிலே நடந்த சம்பவங்களையும் பார்க்கிறோம்.
மெலிதா தீவு 1 முதல் 10, ரோமாபுரி 11 முதல் 31. அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே 1/3 இந்த ரோமாபுரி பயணத்துக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு சிறப்பான அம்சம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் வரலாற்று நூல். வரலாற்று நூலிலே எல்லா சம்பவங்களுக்கும் சம இடம் கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம், 1/3 ரோமாபுரி பிரயாணத்திற்காக. அப்படியானால் லூக்கா எந்த நோக்கத்தோடு எழுதுகிறார்? நற்செய்தியின் முன்னேற்றம். ரோமாபுரிக்கு அது செல்ல வேண்டும், அதை நோக்கி செல்லுகிறது. அப்போவல் செல்லுகிறார். அதை பற்றி நமக்கு விவரங்கள் தருவதற்காகத்தான் 1/3 அந்த பிரயாணத்திற்காக ஒதுக்கப்படுகிறது. அவ்விதமாகவே லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே 1/2 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எருசலேம் பிரயாணத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிகமான பகுதி எருசலேம் பிரயாணத்திற்காக, ஏறக்குறைய பாதி என்று சொல்லலாம், 1/2. ஏன்? அந்த எருசலேம் பிரயாணத்தான் முக்கியமானது என்று சொல்லி லூக்கா நமக்கு எடுத்து காட்டுகிறார் நற்செய்தி நூலிலே. எருசலேமில் இருந்து எல்லா ஜாதியாருக்கும் எல்லா மக்களுக்கும் நற்செய்தியின் ஒளி பரவிற்று. அது லூக்கா எழுதிய நற்செய்தி நூலின் முடிவு. அப்போஸ்தல நடவடிக்கையின் முடிவு என்ன? ரோமாபுரியிலிருந்து உலக வல்லரசாகிய ரோம வல்லரசின் தலைநகரான ரோமாபுரியிலிருந்து நற்செய்தி உலகம் முழுவதும் பரவிற்று. ஆகினாலே எருசலேமிலே முடிகிறது நற்செய்தி நூல், ரோமாபுரியிலே முடிகிறது வரலாற்று நூல், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் நூல். ஒரு நோக்கத்தோடு எழுதுகிறார். லூக்கா சாதாரண ஒரு எழுத்தாளர் அல்ல, எல்லாவற்றையும் விவரமாய் அறிந்து ஒழுங்குபடுத்தி எழுதுகிறவரானபடினாலே அப்படி எழுதியிருக்கிறார் நமக்கு. மெலித்தா தீவில் அவர்கள் வந்து தங்கினார்கள். 1 வசனம், நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அத்தனை பேரும் தப்பினார்கள். கடைசி வசனத்திலே பார்த்தோமே, முந்தைய அதிகாரத்திலே, அத்தனை பேரும் 276 பேரும் தப்பினார்கள். அவ்வளவு பேரும் மெலித்தா என்கிற தீவிலே வந்து சேர்ந்தார்கள். அந்நியராகிய அந்த தீவார், அந்நியர் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க சொல் பார்பேரியன்ஸ் என்று ஆங்கிலத்திலே நாம் சொல்லலாம். பார்பார் என்று பேசுகிறவர்கள். அந்த பார்பேரியன்ஸ் என்று சொன்னால் பட்டிக்காட்டார்கள், அநாகரிக முற்றவர்கள் என்று பொருள் அல்ல. அதன் பொருள் என்ன? கிரேக்க மொழி அறியாதவர்கள், கிரேக்க மொழியை பேசாதவர்கள். அப்போ கிரேக்க மொழி பேசாத அந்த தீவார், அந்நியர் என்றால் அதுதான் பொருள். அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல, என்ன மொழி பேசியிருப்பார்கள்? அது ஒரு நல்ல கேள்வி இல்லையா? கிரேக்க மொழி தெரியாது, வேற எந்த மொழி பேசியிருப்பார்கள்? அன்புக்கு மொழி தேவையில்லை, ஐக்கியத்திற்கு மொழி தேவையில்லை அல்ல இல்லையா? எந்த மொழியானாலும் சரி, நாம் ஐக்கியப்பட முடியும், அன்பை வெளிப்படுத்த முடியும். அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஒரு தடவை நம்முடைய வேதாராய்ச்சியிலே நான் குறிப்பிட்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம், நேற்றோ அதற்கு முந்தின தினமோ சொன்னேன், தேவன் பாலைவனங்களிலே நமக்கு நீரோடைகளை வைத்திருக்கிறார், பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றுகளை வைத்திருக்கிறார். இது அவருடைய சுத்த கிருபை. அருமையான தெய்வ மக்களே, உடன் ஊழியர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாலைவன அனுபவங்கள் உண்டு, நம்முடைய ஊழியங்களிலே பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் உண்டு. ஆனால் அவற்றிலெல்லாம் தேவன் நம்மை ஆறுதல் படுத்த, ஊக்கப்படுத்த அவர் ஏதுக்களை வைத்திருக்கிறார். பாலைவனத்திலே நீரோடை, பள்ளத்தாக்கிலே நீரூற்று. இங்கேயும் பாருங்க, முன்பின் தெரியாத ஒரு தீவில வந்து சேர்ந்தால் முன்பின் தெரியாத மக்கள் அன்பு காட்டி அவர்களுக்கு குளிர்காயும்படியாக நெருப்பையும் மூட்டி உதவி செய்கிறார்கள். இப்படித்தான் அவர் நமக்கும் உதவி செய்வார். வாழ்க்கையிலே சோர்வுற்று, கவலையுற்று, பாரத்தோடு இருக்கும் பொழுது எதிர்பாராத வழிகளிலே நம்மை ஊக்கப்படுத்துவார் இல்லையா? சோத்ரம். 3வது வசனம், சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில். நன்றாய் கவனியுங்கள், பவுல் அந்த கூட்டத்துக்கே தலைவராயிருந்தவர். ஒரு வழியிலே சொல்ல போனார், கப்பலிலே அந்த 100 அதிபதியை காட்டிலும் வேறு எந்த மனிதனை காட்டிலும் இவர் தான் தலைமை பதவியில் இருந்தார். உற்சாகப்படுத்தினார், திடப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவர், உன்னதமான ஊழியர் என்று சொல்லலாம். இந்த பவுல் விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் என்று வாசிக்கலாம். பவுல் என்ன செய்திருக்கலாம்? அங்கெங்கேயாவது போய் ஒரு இடத்துல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு மற்றவங்க எல்லாம் செய்யறதை பார்த்து கொண்டிருக்கலாம் இல்லையா? அருமையானவர்களே, ஊழியர்களாகிய நமக்கு
ஒரு பெரும் சோதனை என்ன தெரியுமா, நான் ஒரு பாஸ்டர், அதனால இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. கால் மேல கால் போட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன், மற்றவங்க செய்யறத பார்த்துக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா அவங்களுக்கு அதிகாரம் பட்டு கமாண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இல்ல, நாம் என்றுமே அடிமைகள், ஊழியர்கள். நம்மால் செய்யக்கூடாதது என்று ஒரு வேலையும் கிடையாது. அருமையான தெய்வ மக்களே, இது ரொம்ப முக்கியம். ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னு சொன்னா, எனக்கும் அந்த சோதனை உண்டு, உங்களுக்கும் அந்த சோதனை உண்டு. பாஸ்டர் அல்லது ஊழியத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்ற உடனே கொஞ்சம் மேன்மையான ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு நம்முடைய ஆரம்ப நாட்களை மறந்து விடுகிறோம். நாம் யார் என்பதையும் அடிமை என்பதையும் மறந்து விடுகிறோம். பவுல் அப்படி அல்ல, விரல்களை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டது. பாருங்க, இவருக்கு கடைசி வரைக்கும் தொந்தரவுதான். அந்த ரோமாபுரியில போய் சேருகிற வரைக்கும், ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று 19:21 முடிவு செய்தார் இல்லையா? இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்போஸ்தலர் 19:21 அங்க என்ன சொல்கிறார், 19:21 நான் வாசிக்கிறேன். பவுல் மக்கதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியது என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? ரோமாபுரியை நடுமையமாக வைத்து அந்த ரோம வல்லரசு முழுவதும் நற்செய்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும், ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் நற்செய்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய ஒரு தரிசனம். அதற்காக ரோமாபுரி முழுவதும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், ரோமாபுரியின் சபையை பலப்படுத்தி அருட்பணி தரிசனம் அதற்கு தர வேண்டும், இதெல்லாம் அவருடைய எண்ணம். ஆகையினாலே ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார். 23:11 என்ன பார்க்கிறோம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். பவுல் தீர்மானித்தார், கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஆனா அங்க போய் சேர்றதுக்குள்ள என்னெல்லாம் நடந்ததுன்னு பாருங்க. எருசலேமில கலகம், கைது செய்தார்கள். பிறகு எத்தனை விசாரணைகள் யூத மக்களுக்கு முன்பாக, சனகரீ சங்கத்துக்கு முன்பாக, பேலிக்ஸுக்கு முன்பாக, பெஸ்துவுக்கு முன்பாக, அக்ரிப்பாவுக்கு முன்பாக, ஆக இப்படி 5 விசாரணைகள் 5 இடங்களிலே தம்மை குறித்து அவர் தம்முடைய வாதத்தை அறிவிக்க வேண்டியதாயிற்று. அதோடு கூட கொலை செய்ய முயற்சிகள், 2 முயற்சிகள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சிகள். செசரியாவுக்கு வந்தால் 2 ஆண்டுகள் சிறையிலே வைக்கப்பட்டார். சிறையிலே வைக்கக்கூடிய கால அளவுக்கும் மிஞ்சி சிறையிலே வைக்கப்பட்டார். பிறகு அங்கிருந்து கப்பல் ஏறி கப்பல்ல வந்தால் கப்பல் சேதம். அது மட்டுமல்ல, போர் வீரர்கள், ரோம போர் சேவகர்கள் அவரை கொல்ல முயன்றார்கள், எல்லா கைதிகளையும் கொல்ல முயன்றார்கள். அதுல எல்லாம் தப்பி தீவில வந்து சேர்ந்தா பாம்பு ஒண்ணு எங்கிருந்துதான் வந்ததோ தெரியாது, அது வந்து அவருடைய கையை கவிக்கொண்டது. அப்ப பாருங்க, எத்தனை இடையூறுகளின் வழியாய். ஒருவேளை நாமும் கூட கர்த்தர் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி நீ இந்த இடத்திற்கு போக வேண்டும் அல்லது இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் உடனே சொல்லிவிட மாட்டார் இல்லையா? ஆசீர்வாதங்களையும் சொல்லிவிட மாட்டார், இடையூறுகளையும் துன்பங்களையும் சொல்லிவிட மாட்டார். ஆசீர்வாதங்களை முன்னாலேயே சொல்லிவிட்டா ஒருவேளை நாம் சுய நம்பிக்கையிலே அவரை சாராதபடி சென்று விடுவோம். துன்பங்களை முன்னாலேயே சொல்லிவிட்டா போதும் சாமி நான் போயிட்டு வரேன், வேற யாரையாவது அனுப்பும் என்று சொல்லிவிடுவோம். அதனால ரெண்டையும் சொல்ல மாட்டார். எப்படி நடத்துகிறார் அவர்? நேற்று ஜெம்ஸ் அங்கே அந்த சபையில புது ஆலய கட்டிடத்தை திறந்து வைத்து பிரதிஷ்டை செய்தோம். அந்த வேளையில நம்முடைய பாஸ்டர் சொன்ன ஒரு காரியம், படிப்படியாக எப்படி தேவன் நடத்தினார் என்று சொன்னார், அப்படித்தான் அவர் நடத்துவார். 5 ஆண்டு 10 ஆண்டு திட்டங்களை கையில எழுதி கொடுத்து விட மாட்டார். ஐயா 10 வருஷத்துக்கு எனக்கு என்ன நடக்கும் சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார் யாராவது சொன்னா நம்புவது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி அவர் நடத்த மாட்டார். ஐயா படிப்படியா தான் நடத்துவார். ஒவ்வொரு படியாக ஆசீர்வாதங்கள் என்ன, ஒவ்வொரு படியாக வரும் இடுக்கண்கள் என்ன என்று காட்டி வழி நடத்துவார். எல்லாவற்றையும் முன்னாலே சொன்னா சோர்ந்து போய்விடுவோம். அப்போ ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று பவுல் தீர்மானித்தார், கர்த்தர் அதை உறுதிப்படுத்தினார். ஆனா வழியில நடக்க போவதெல்லாம் சொல்லல, பெரிய ஒரு மிஷினரியாக அருட்பணியாளராக செல்லலாம் என்று எண்ணினவர் கைதியாக அங்கு சென்றார்.
போகிற வழியில எத்தனை ஆபத்து, பாம்பும் அவரை கவிக்கொண்டது. ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மார்க்கு 16 அதிகாரத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தியை பிரசங்கங்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த பின்னணியிலே அந்த சூழ்நிலையிலே பாம்பு கையில எடுத்தாலும் கூட அது நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொன்னார் இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாம்பு அதுக்காக போய் பாம்பு பிடிக்கணும் இல்ல. அமெரிக்க நாட்டில ஒரு சபையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அடிப்படையில. என்ன ஸ்னேக் ஹேண்ட்லர்ஸ் என்று சொல்லுவாங்க, பாம்பை கையிலே பிடிக்கிறவர்கள் என்று. ராட்டில் ஸ்னேக் என்பது மிகவும் விஷமுள்ள ஒரு பாம்பு. ராட்டில் ஸ்னேக் அந்த பாம்பை ஒரு கூடையில கொண்டு வந்து வைத்து விட்டு, யார் யாரெல்லாம் பரிசுத்தாவினாலே நிறைந்திருக்கிறீர்களோ, யார் மேலெல்லாம் அபிஷேகம் இருக்குதோ, எல்லாம் முன்னால வாங்க, இந்த பாம்பை கையில எடுங்க, அப்பதான் தெரியும் அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்லி. இதெல்லாம் ரொம்ப தப்பு பாருங்க. அபிஷேகத்தின் பெயரால என்னென்னலாமோ செய்து விடுகிறோம், தவறான காரியங்கள். அப்போ இந்த பாம்பு கடிச்சு செத்துப்பானாங்க சில. அரசாங்கம் சொல்லிச்சு, அமெரிக்க அரசாங்கம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடை செய்து விட்டார்கள். இந்த வசனத்தை எடுத்து அப்படியா வியாக்கியானப்படுத்துவது? அதை சொல்லலையே இந்த வசனம். ஆண்டவருடைய ஊழியத்திலே நற்செய்தி பணியிலே முன்னேறி செல்லும் பொழுது தவறி போய் பாம்பை பிடிச்சிட்டா கூட, கயிறுன்னு சொல்லி இருட்டில் அதை பிடிச்சா கூட, அல்லது படுத்து கிடக்கும் போது அப்படியே நகர்ந்து வருது என்னதோன்னு சொல்லி கையை வச்சா கூட, அது உன்னை சேதப்படுத்தாது என்று. அதுதான் வாக்கு தத்தம். நாம போய் பாம்பு பிடிச்சு நம்ம அபிஷேகம் பெற்றவர்கள் என்பதை காட்ட வேணும் என்பதல்ல, ஞாபகத்தில் எடுத்துக்கொள்வோம். ஆக பாம்பை பிடித்தால் அது ஒன்றுமே பாதிக்கவில்லை. அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? 4 வசனம், இந்த மனுஷன் கொலைபாதகன் என்று சொன்னார்கள். பார்த்தீர்களா? பாம்பு பிடிச்சிட்டது கடிச்சிட்டது, நிச்சயமாகவே இவன் எல்லாத்திலையும் தப்பி வந்தா கூட, கடல்ல இருந்து தப்பி வந்தா கூட கடைசியில தப்பி போக முடியவில்லை, இது தண்டனை, கொலைபாதகன் என்று சொல்லிவிட்டார்கள். 6 வசனத்துல அந்த பாம்பு ஒன்றுமே செய்யவில்லை என்று கண்டபொழுது, 6 வசனம், அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராதை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். சில வினாடிகளுக்கு முன்பு கொலைபாதகன், இப்பொழுது தேவன். இப்படித்தான் இருக்கும் மக்களின் சிந்தை. மக்களை சார்ந்து, அவர்களுடைய வரவேற்பை சார்ந்து நாம் ஊழியம் செய்ய முடியாது இல்லையா? லீஸ்திராவில் என்ன செய்தார்கள்? அவர்கள் மூலமாய் அற்புதம் நடைபெற்ற பொழுது இவர்கள் தேவர்கள் என்று சொன்னார்கள். பவுலும் பர்னபாவும் தேவர்கள் என்று சொன்னார்கள். சில வினாடிகளில, சில மணி நேரத்துக்குள்ளாகவே அவர்களை கல்லெறிந்து கொல்ல முயன்றார்கள். பார்த்தீர்களா மக்களுடைய சிந்தையை? ஓசன்னா பாடினவர்கள் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்களே, அதே கூட்டத்தின் சிந்தை தான், பெரும் கூட்டத்தின் சிந்தை இப்படிதான் இருக்கும், தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனா பவுல் இதனால எல்லாம் பாதிக்கப்படவில்லை. பெரும் கூட்டங்கள் நம்மை வரவேற்கின்றனவா, வாழ்த்துகின்றனவா என்றெல்லாம் அந்த அடிப்படையில ஊழியத்தை நடத்தினா நடத்த முடியாது. அதெல்லாம் ஒன்றுமே ஒரு பொருட்டாக எண்ணாதபடி முன்னேறி கொண்டு போக வேண்டும். அதுதான் நல்ல ஊழியனின் தன்மை. அப்ப அவிதமாக முன்னேறுகிறார் பவுல். தீவுக்கு முதலாளியாகிய புபிலியும், முதலாளி என்று சொன்னால் அந்த சொல்லின் பொருள் என்ன? அதிபதி, கவர்னர் என்று சொல்லலாம். முதலாளி என்று சொன்னா எல்லாம் அவருக்கு சொந்தம், உடமையாளர் என்பதல்ல. அவர் அதிபதி, அந்த தீவுக்கு அதிபதியாயிருந்தவர். அவர் ஏற்றுக்கொண்டு, அவர்களை ஏற்றுக்கொண்டு 3 பட்சமாய் விசாரித்தான். அந்த 3 வரவேற்பும் உபசாரமும் அவர்களுக்கு தேவை. எவ்வளவு பாடுபட்டு வந்து சேர்ந்தார்கள் இல்லையா? பாருங்க, பவுலினாலே, பவுல் கூட வந்தவர்களாலே மற்றவர்களுக்கும் அந்த வரவேற்பு கிடைத்தது. புபிலியுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த வேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். இதை மால்டா ஜுரம் என்று அழைப்பார்கள். மெலித்தா தீவு என்று தமிழில் எழுதியிருக்கிறதே, இது மால்டா. இன்றைக்கு இருக்கிறது அந்த இடம் ஜிப்ரால்டர் என்கிற பகுதியில மால்டா என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த ஜுரம் அங்கே ரொம்ப சாதாரணமாய் காணப்படுகிற ஒரு ஜுரம். மெடிட்டரேனியன் கடல்ல, கடற்கரையில காணப்படுகிற ஒரு ஜுரம் இது. இது மால்டா ஜுரம், மால்டா காய்ச்சல், மெலித்தா காய்ச்சல் என்று இதை அழைக்கலாம். வந்தா 4 இருக்குமா, 2 கூட இருக்குமா? நம்முடைய வைரல் ஃபீவர் எல்லாம் ஒரு பொருட்டல்ல இதை பார்க்கும் பொழுது. 4 இல்ல 2 இருக்குமா, அப்படிப்பட்ட காய்ச்சல். அதோடு கூட இரத்த பேதி வேற, ஒருவேளை அதிக அபாயத்துக்குள்ளாக இருக்கலாம். பவுல் அந்த மனிதரை குணமாக்கினார். அற்புத சுகம் கிடைத்தது, தெய்வீக சுகம் கிடைத்தது.
பிறகு இது கேள்விப்பட்டு மற்ற நோயாளிகளும் அங்கே வந்து குணமாக்கப்பட்டார்கள். 8வது வசனத்திலே குணமாக்கினான் என்கிற சொல் வேறு கிரேக்க மொழியில, 9வது வசனத்திலே குணமாக்கப்பட்டார்கள் என்கிற சொல் வேறு கிரேக்க மொழியில, 9வது வசனத்திலே சொல்லப்படுகிற அந்த சொல் தெரப்பேவோ, தெரப்பேவோ அதுல இருந்துதான் தெரப்பி என்கிற சொல் வருகிறது. தெரப்பி என்று சொன்னால் மருத்துவ சிகிச்சை. அப்போ சில வேத வியாக்கியானிகள் என்ன கருதுகிறார்கள், ஒருவேளை 9வது வசனத்தில் நடைபெற்ற அந்த குணமாக்குதலிலே லூக்காவும், மருத்துவரான லூக்காவும் பங்கு பெற்று அவர்கள் சிகிச்சை கொடுத்து குணமாக்கப்பட்டிருப்பார்கள் என்று கருதுகிறார்கள். இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனா வேறு கிரேக்க சொற்கள் பயன்படுத்துகின்றன என்பதை மட்டும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலே மருந்து எடுப்பதே பாவம் என்று சொல்வதற்கு வேதத்திலே ஆதாரம் கிடையாது. மருந்தை கடவுளாக்கி மருந்து புட்டிகளை அலமாரியிலே அடுக்கி அவைகளை சிலைகளாக வணங்குவது தவறு. ஆனா மருந்து எடுப்பதே பாவம் என்று சொல்வதற்கு வேதத்தில் ஆதாரமே இல்லை. இங்க ஒருவேளை அவர்கள் சிகிச்சையினாலே குணமாக்கப்பட்டிருக்கலாம். ரெண்டு வித்தியாசமான சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 10வது வசனம், எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையான வேலை ஏற்றினார்கள். பார்த்தீர்களா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் சிறு காரியங்களிலும் அக்கறைப்பட்டவராயிருக்கிறார் இல்லையா. அருமையான உடன் ஊழியரே, உடன் விசுவாசிகளே, நம்முடைய தேவைகள் சிறிய தேவைகளிலும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இங்க என்ன நடந்தது தெரியுமா, அந்த கப்பல் சேதத்திலே எல்லாம் போயிட்டு ஒண்ணுமே இல்லை. ஒரு ரயில் விபத்துல எல்லா சூட்கேஸ் பெட்டி ஈட்டி எல்லாம் போயிடுற மாதிரி இந்த கப்பல் சேதத்துல எல்லாம் கடல்ல போயிட்டு ஒண்ணும் இல்லாம மெலித்தா தேவையில வந்து இறங்கினார்கள். ஆனால் இங்க என்ன நடந்தது, எங்களுக்கு தேவையானவைகளை அந்த தீவார் கொடுத்தார்கள். கர்த்தர் யாருக்கும் கடன்பட்டவர் அல்ல, அல்லேலூயா. கர்த்தர் யாருக்கும் கடன்பட்டவர் அல்ல. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்காக ஊழியம் செய்து நான் வெறுமையானேன் என்று ஒரு ஆளும் சொல்ல முடியாது. பாதி அர்ப்பணத்தோடு அரைகுறையா போலித்தனமா பொய் சொல்லி ஊழியமும் செய்கிறேன்னு சொல்லி காலத்தை நடத்திட்டு போனா கஷ்டங்கள் உண்டு. ஆனா முழு மனதோடு உண்மையோடு ஊழியம் செய்தா கர்த்தர் கைவிட மாட்டார், யாருக்கும் அவர் கடன்பட்டவர் அல்ல. அதைத்தான் இங்க பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்தார்கள், எல்லாம் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு. அவர் எதிர்பார்த்தார்களா, மெலித்தா தீவில முன்பின் தெரியாத ஆட்கள் முன்பின் தெரியாத இடத்துல இதெல்லாம் கொடுத்து நம்மை கப்பல்ல ஏற்றுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியுமா, எதிர்பார்த்திருந்தார்களா? இல்லை. எதிர்பாராத ஆசீர்வாதங்கள், எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத சன்மானங்கள், இதுதான் அவருடைய வழிநடத்துதல்ல நமக்கு கிடைக்கின்றவை. சரி, 11வது வசனம், 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழை காலத்திற்கு தங்கி இருந்தார்கள். அது பிரயாணப்படுவதற்கு ஏற்ற காலம் அல்ல. நவம்பர் நடுப்பகுதியிலிருந்து பிப்ரவரி மாதம் முழுவதும் பிரயாணத்திற்கு ஏற்றதல்ல. போன தடவை பார்த்தோம் 27வது அதிகாரத்துல, அந்த சமயத்துல பிரயாணம் செய்ததுனாலதான் அந்த ஆபத்து வந்தது. இப்போ என்ன செய்தார்கள், அந்த சமயம் முழுவதும் மெலித்தா தீவில இருந்து விட்டு அது முடிந்த பிறகு மிதுனம் என்னும் அடையாளம் உள்ள ஒரு கப்பல். இந்த மிதுனம் என்கிற அடையாளம் எதை காட்டுகிறது, கிரேக்க தேவர்களிலே ஜியூஸ், ஜியூஸ் என்று சொல்லி ஒரு தேவன் இருந்தான். கிரேக்க தேவர்களிலே ஜியூஸுக்கு ரெட்டை பிள்ளைகள், அந்த ரெட்டை பிள்ளைகளின் உருவத்தை கப்பலிலே வைத்துக் கொள்வார்கள். இன்றைக்கு பஸ்களிலே பிள்ளையார் படம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னு சொன்னா அப்பதான் ஆபத்துல இருந்து காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி மூட நம்பிக்கை இன்றைக்கு இருக்கிற மாதிரிதான் அன்றைக்கும். அப்போ அந்த மூட நம்பிக்கையில இந்த மிதுனம் என்கிற சின்னம் எல்லா கப்பல்களிலும் இருக்கும். அந்த சின்னம், இந்த ரெண்டு ரெட்டை பிள்ளைகள், ஜியூஸுடைய ரெட்டை பிள்ளைகளின் அந்த சின்னம், மிதுனம் என்ற அடையாளம் உள்ள அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பல், தானிய கப்பல், எகிப்திலிருந்து ரோமாபுரிக்கு தானியம் எடுத்து செல்லும், கோதுமை எடுத்து செல்லும் கப்பல், அந்த கப்பல்ல ஏறி புறப்பட்டோம். சிரகூசா பட்டணத்தை சேர்ந்து 3 நாள் தங்கினோம். பிறகு தெண்டல் காற்று எடுக்கையில், பாருங்க தெண்டல் காற்று, முன்னாலே ஏமாற்றி விட்டது அந்த தெண்டல் காற்று, இப்பொழுது கர்த்தருடைய சித்தத்தில் வரும் தெண்டல் காற்றுகள் நம்பத்தக்கவை. கர்த்தருடைய சித்தத்திற்கு அப்பால் பட்ட வழியிலே அருமையான சகோதரனே, சகோதரியே, தெண்டல் காற்றுகளை நம்பி விடாதே. கர்த்தருடைய சித்தத்தில் இருக்கும் தெண்டல் காற்றுகள் தான் நம்பத்தக்கவை. நேற்று பார்த்தோம் இல்லையா, தெண்டல் காற்று நன்றா இருக்கிறது என்று பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். தெண்டல் காற்று கொடுங்காத்தாய் மாறிட்டு சில வினாடிகளில்.
ஆனால் இந்த தென்றல் காற்று கர்த்தர் தந்த தென்றல் காற்று, அவருடைய சித்தத்திலே வந்த தென்றல் காற்று. அந்த தென்றல் காற்றிலே புறப்பட்டு புத்தயவலி பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே சகோதரரை கண்டோம், எல்லாம் முன்பின் பார்த்திராத விசுவாசிகள். புத்தயவலி விசுவாசிகள் எல்லாம் பவுல் இதற்கு முன் கண்டதே இல்லை. 7 நாள் அங்கே தங்கியிருந்தார்கள். எல்லா இடத்திலும் பவுலுக்கு ஊக்கமும் இளைப்பாறுதலும் கிடைத்தது. இது அவருக்கு ரொம்ப தேவையாயிருந்தது. பிறகு ரோமாபுரிக்கு போனோம், 14வது வசனம். பின்பு ரோமாபுரிக்கு போனோம், 28:14 19:21 நடுவில் என்னெல்லாம் சம்பவித்தது இல்லையா? ஒரு வேத ஆராய்ச்சி நடத்த வேண்டுமானால் அந்த பொருளிலே நீங்கள் ஒரு வேத ஆராய்ச்சி நடத்தலாம். 19:21 28:14 நடுவில் ஏற்பட்ட சம்பவங்கள், எருசலேம் கலகம், கைது, கொலை முயற்சி, 5 விசாரணைகள், செசரியா சிறையிருப்பு 2 ஆண்டு, கப்பல் சேதம், கப்பலிலே போர் வீரர்களால் சாகக்கூடிய ஒரு அபாயம், பாம்பினால் வந்த ஒரு அபாயம், இறுதியிலே ரோமாபுரி. 19:21 28:14 நடுவில் எத்தனை அனுபவங்கள். ரோமாபுரிக்கு போனோம், அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூபுரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ரோமாபுரியை அடுத்த இடங்கள் இவை, சென்னையை அடுத்து இடங்கள் இருக்கின்றன அல்லவா, தாம்பரம், பல்லாவரம் போன்று. அவ்விதமாக அப்பியூபுரம் 3 சத்திரம். அவர்களை பவுல் கண்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரோமாபுரி 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 என்று கனவு கண்டு கொண்டிருந்தார். அந்த ரோமாபுரியின் விசுவாசிகளை நேர்முகமாக பார்த்ததில்லை. அவர்களுக்காக பாரம் கொண்டு ஜெபித்தார், அவர்களுக்காக ஒரு கடிதம் எழுதினார், நிருபம் எழுதினார். இப்போ நேர்முகமாய் பார்த்த பொழுது எவ்வளவு உற்சாகம் வந்திருக்கும் அவருக்கு இல்லையா? அதனால்தான் என்ன வாசிக்கிறோம், அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். அந்த விசுவாசிகளை காண்பதே அவருக்கு தைரியத்தை கொடுத்தது, அவருக்கு உற்சாகத்தை கொடுத்தது. 16வது வசனம், நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது 100 அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதியின் இடத்தில் ஒப்பு கொடுத்தான். சேனாதிபதி என்கிற இந்த சொல் தமிழிலே சேனாதிபதி என்று இருக்கிறது, ஆனால் இது அர்த்தமுள்ள ஒரு சொல். கிரேக்க மொழியிலே இந்த சொல் என்ன பொருள், அரண்மனை காவலாளிகளின் தலைவன், பேலஸ் செக்யூரிட்டி கார்டு. சதாம் ஹுசேனுக்கு ஈராக்கிலே ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்கிறது, ராயல் கார்டு என்று சொல்லி. நல்ல வல்லமை உள்ளவர்கள், நடைபெற்ற வளைகுடா போரில கூட அவர்கள் அதிகமாக பாதிக்கப்படவில்லை. அப்படி இங்கே ரோம ராயனுக்கென்று அரண்மனை பாதுகாவலாளர் படை, கருப்பு பூனை படையை போன்ற ஒரு காவலாளர் படை, அந்த படைக்கு தலைவன், அவன் கையிலே இவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அரண்மனை காவலாளர்களின் தலைவன் அந்த சேனாதிபதியின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். ஏனென்றால் வெளி மாநிலங்களிலிருந்து ரோமாபுரிக்கு கொண்டு வரப்படுகிற கைதிகளுக்கெல்லாம் அவன் தான் பொறுப்பு, அதனாலே அவன் கையிலே கொடுத்தார்கள். இல்ல பாருங்க, இதுலையும் கர்த்தருடைய ஒரு திட்டம் இருக்கிறது. என்ன திட்டம் தெரியுமா? பவுலோடு கூட ஒரு சேவகன், 6 மணி நேரம் ஒரு சேவகன், அவருடைய வலது கை அவனுடைய கையோடு கட்டப்பட்டிருக்கும், அவன் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ ஒரு நாளில 24 மணி நேரத்துல 4 சேவகர்கள். எங்க இருந்து வருவார்கள் இவர்கள்? அரண்மனையிலிருந்து வருவார்கள், ராயனுடைய அரண்மனையிலிருந்து. ராயந்தே அரண்மனை காவலாளர்களாகிய சேவகர்கள் பவுலோடு கட்டப்பட்டிருந்தார்கள். பவுல் பேசுவதெல்லாம் அவர்கள் கேட்டுத்தான் ஆக வேணும், பவுல் ஜெபம் பண்ணுவதையும் கேட்டுத்தான் ஆக வேணும், பவுல் பாடுவதையும் கேட்டுத்தான் ஆக வேணும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சாட்சியும் செய்தியும் அவர்களுக்கு கிடைத்தது. இது ஆண்டவருடைய சித்தம். அவர்களில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இவ்விதமாய் நற்செய்தி ராயந்தே அரண்மனைக்கே போயிற்று. பார்த்தீங்களா ஆண்டவருடைய திட்டம் எப்படி? கைது செய்யப்பட்ட இந்த பவுலினாலே நற்செய்தி ராயந்தி அரண்மனைக்கே போயிற்று. ஏனென்றால் பவுலோடு கட்டப்பட்ட சேவகர்கள் அரண்மனையிலிருந்து வந்த சேவகர்கள். தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே, 16வது வசனம் இறுதி பகுதி, தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான். நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன், ஹவுஸ் அரெஸ்ட். அப்போ வீட்டிலேயே நான் கைது செய்யப்பட்டவனாக இருக்கிறேன், வீட்டு வாடகையை நானே கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். உடனே ஒரு சேவகனை அவரோடு வைத்தார்கள், 6 மணி நேரம் ஒரு சேவகர். அந்த ஒரு ஒழுங்கு அங்கு செய்யப்பட்டது. 17வது வசனம், 3 நாளைக்கு பின்பு
பவுல் யூதனில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். பார்த்தீங்களா, பவுலுக்கு ஓய்வு எங்கே? கடினமான ஒரு பிரயாணம். அந்த பிரயாணத்திலே கப்பர் செய்தோம், எத்தனை நாட்கள் உணவில்லாமல் இருந்தார்கள், கடலிலே தள்ளப்பட்டார்கள், தீவுக்கு கரையேறி வந்தால் அங்கேயும் பாம்பு, இதெல்லாம் தாண்டி வந்தா நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன், ஒரு மாசத்துக்கு யாரும் என்னை பார்க்க கூடாது இல்லையா. பவுல் என்ன செய்தான், மூணாம் நாளிலேயே வரவழைத்தார், அவராக வரவழைத்தார். வந்தவர்களே வர வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவராகவே வரவழைத்தார். இதை நான் ஏன் சொல்லுகிறேன், நமக்கு ஓய்வு அவசியம், ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த உடல் கர்த்தர் தந்த இடத்துல என்னெல்லாம் செஞ்சுட்டா இந்த மாதிரி தொண்டை கட்டுவதைத்தான் செய்யும் இல்லையா, அளவோட செய்ய வேண்டும். அப்போ உடலை காத்துக்கொள்ள வேண்டும், அது உண்மை. ஆனா அதே சமயத்துல இந்த உடலை பேணி போற்றி வைத்து ஊழிய வாய்ப்புகளை விட்டுவிடக்கூடாது. இது ரெண்டும் கவனிக்க வேண்டும். ஒரு பக்கத்துல உடலை கவனிக்காதபடி பேணாதபடி கர்த்தர் தந்த உடலை தவறாக பயன்படுத்துவது, அபியூசிங் த பாடி. அடுத்த பக்கத்துல இந்த உடலை போற்றி பேணி சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்து விடுங்க. நம்ம எல்லாம் கண்காணிக்க ஆட்கள் கிடையாது, ஊழியத்துல ஊழியர்களுக்கு நான் பேசுகிறேன், ஊழியர்களுக்கு கண்காணிக்க ஆள் கிடையாது. எத்தனை வீடு போனீங்க, இன்னைக்கு என்ன எல்லாம் பண்ணீங்க, எழுதி வைங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப நமக்கு நாமே எஜமான ஒரு விதத்துல சொல்ல போனா, அப்போ சோம்பேறித்தனத்துக்கு ஏதுவான சோதனை உண்டு. அருமையான உடன் ஊழியர்களே, கர்த்தர் நம்மை காப்பாராக, அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகையினாலே உடலை பேணி வைப்பதல்ல முக்கியமான காரியம், உடலை கவனிக்க வேண்டும், ஆனா அதை போற்றி பேணி அதை அப்படியே பொதிந்து வைப்பதல்ல முக்கியமான காரியம். மூன்றாம் நாளே அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். என்ன சொன்னார் அங்கே 17வது வசனம், சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் ரோதமானது ஒன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டேன். முன்பின் தெரியாத யூதர்கள், யூத தலைவர்கள், ஒருவேளை ஜபாலய தலைவர்களா இருக்கலாம், அவர்களை அழைத்து சொல்லுகிறார், யூதர்களுக்கு விரோதமான ஒன்றும் செய்யல, அதனால நாங்க வரல ரோமாபுரிக்கு கைதியாக, அதை வெளிப்படுத்துகிறார். பிறகு 18வது வசனத்துல, ரோமரும் என்னிலே ஒரு குற்றத்தையும் காணவில்லை. 18வது வசனம். 19வது வசனத்துல, நான் ராயனுக்கு அபயம் விட்டதுனாலே யூதருக்கு துரோகம் பண்ணி விட்டேன் என்று நீங்க எண்ணக்கூடாது. யூதரை காட்டி கொடுக்க நான் ராயனுக்கு அபயமிடவில்லை, நீதி வேண்டும் என்றுதான் ராயனுக்கு அபயமிட்டேன். அதை விளக்குகிறார் 19வது வசனத்துல. அப்படியானால் விளக்கி சொல்ல வேண்டிய வாய்ப்புகள் நமக்கு வரும், விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. அநேக தவறான அபிப்பிராயங்கள், ஒற்றுமை குறைவு, உறவு முறிவுகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஏன் போய் விளக்கி சொல்லணும், கர்த்தர் அறிவார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக்கும், மனுஷனுக்கு நான் என்னத்தை விளக்கி சொல்லணும், இவன் யாரு அவன் யாரு? அருமையான சகோதர சகோதரிகளே, இது கூடாது, அவன் யாரு இவன் யாரு? நாம் அடிமைகள். ஆகினாலே விசுவாசிகளுக்கும் கணக்கு கொடுக்க வேணும், சக ஊழியர்களுக்கும் கணக்கு கொடுக்க வேணும், கர்த்தருக்கும் கணக்கு கொடுக்க வேணும். நான் சொல்லல, வசனம் சொல்லுது, அவையாறு இவையாருன்னு சொல்லி தான் தோண்டித்தனமாய் நடப்பது அவரை துக்கப்படுத்தும் காரியம். ஆகினால எங்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டும் அங்கே விளக்கம் கொடுக்க வேண்டும், ஊருக்கெல்லாம் போய் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நம்மை குறித்து தவறான காரியங்களை பேசுகிறார்கள். ஒரு பக்தர் என்ன சொன்னார் தெரியுமா, ஆஸ்வால் சேம்பர்ஸ் என்ற ஒரு பக்தர், நம்மை பற்றி மற்றவர்கள் பேசும் அவதூறான குற்றச்சாட்டுகள் நம்முடைய உடையில படியும் ஒரு சகதியை போல சேரை போன்றது, அதை கையில இப்படி விரல்ல தொடச்சிங்கன்னா இன்னும் உடையில அது அதிகமாக பரவும் இல்லையா, ஈரமா இருக்குது, சேரு மேலே பட்டுட்டுது களிமண், அதை தேய்ச்சா நல்லா ஆடையில பற்றி கொள்ளும். என்ன செய்யணும், அப்படியே விட்டுறணும், அது உலர்ந்து போனா விரல்ல ஒரு அப்படி சுண்டுனா அது போயிடும். ஆகினாலே நம்மை பற்றிய குற்றச்சாட்டுகள், நம்மை பற்றிய தவறான காரியங்களை மற்றவர்கள் பரப்புவது, இதை கர்த்தர் கையில விட்டுவிட வேண்டும். நாமே வீடு வீடா போய் நம்ம பத்தி என்ன பேசுறாங்கன்னு சாவி துவாரம் வழியா கேட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அது அவர் கையில விட்டுட்டோம், அது நேரத்தை வீணாக்கவே கூடாது. ஆனால் விளக்கம் கொடுக்க வேண்டிய சமயங்கள் உண்டு, அதை கொடுக்க வேண்டும். பவுல் இந்த பிரதான யூத தலைவர்களை அழைத்து, நாங்க வந்திருக்க காரணம் என்னன்னு சொன்னா, நான் யூதருக்கு விரோதமா ஒண்ணும் செய்யல, ரோமரும் என்ன ஒண்ணும் கண்டுபிடிக்கல, ராயனுக்கு அபயமிட்டது யூதருக்கு விரோதமாக அல்ல, நீதி வேணும் தான் அபயமிட்டேன் என்று விளக்கி சொல்லுகிறார். பிறகு 20வது வசனம், இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன்,
இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன். இஸ்ரவேலின் நம்பிக்கை என்னது? மேசியாவை பற்றிய நம்பிக்கை. மேசியாவை பற்றிய நம்பிக்கைக்காக தான் இந்த சங்கிலி. அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், உன்னை பற்றி ஒண்ணுமே ஒரு காகிதம் வரல. யூதேயாவிலிருந்து வந்த சகோதரர்கள் கூட ஒன்னும் சொல்லவில்லை, அதனால எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனா ஒண்ணு, இந்த மதபேதம், இந்த நசரேய மார்க்கம் இருக்கு இல்லையா, இதை பத்தி எல்லாருமே விரோதமா பேசுகிறார்களே, அதை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லும் என்று கேட்கிறார்கள். அவர்களாகவே கேட்கிறார்கள். அப்ப பவுல் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார். 23வது வசனம், ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வாடகை வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் முழு நாளும் நீண்ட பிரசங்கம் செய்வதில் பவுல் தயங்க மாட்டார் இல்லையா. அவர் நீண்ட பிரசங்கம் செய்து ஐத்திக விழுந்து செத்து போனான் தெரியும் இல்லையா. அதே மாதிரி இப்பவும் ஒரு நீண்ட பிரசங்கம் காலங்க தொடங்கி சாயங்காலம் மட்டும் சொல்லித்தான் ஆக வேணும், ஏன்னு சொன்னா இந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்போ மோசேயின் நியாயப்பிரமாணத்திலிருந்தும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்தும் பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசுவை போதித்தார். வசனம் காட்டும் இயேசு, வரலாற்று இயேசு, நசரேயனாகிய இயேசு, அவர் வாழ்ந்தார், பாடு அனுபவித்து வேதனை அனுபவித்து செத்தார், வாழ்வு பெற்றார், வாழ்ந்திருக்கிறார். இதுதானே அவருடைய செய்தி. அதைத்தான் இங்க பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். இயேசுவும் அவருடைய ராஜ்யமும். அவர் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். அப்பொழுது பவுல் என்ன சொல்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி இதை முன்னமே அறிவித்திருக்கிறார். நீங்கள் கேட்டும் கவனிக்க மாட்டீர்கள், கண்டும் உண்மையாகவே அதை அறிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் வாக்கை எடுத்து சொல்லிவிட்டு புறஜாதியாருக்கு நான் அனுப்பப்படுகிறேன் என்று சொன்னார். யூதர்கள் தங்களுக்குள்ளேயே தர்க்கம் பண்ணிக்கொண்டார்கள். இந்த தடவை பவுலை தொடவில்லை, பவுலுக்கு எதிராக கிளம்பவில்லை. ஏன் தெரியுமா? ரோமாபுரியில அதெல்லாம் செய்தார்கள்னா உடனே ராயர் விரட்டி விட்டிருப்பார் ரோமாபுரியை விட்டு. அதனால அதெல்லாம் செய்யல, தங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணிக்கொண்டார்கள். பவுல் 2 வருஷம் அந்த வாடகை வீட்டிலேயே தங்கி இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அவருடைய செய்தியை பாருங்கள். கடவுளுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்து ராஜா, அவரிலே ராஜ்யம் வந்து விட்டது. அப்போ இயேசுவை ஆண்டவராக ராஜாவாக ரோமாபுரியிலே போய், ரோம வல்லரசின் தலைநகரிலேயே போய் இயேசு ராஜா என்று சொன்னா எவ்வளவு தைரியம் இல்லையா? இயேசுவின் ராஜ்யம், இயேசு ராஜா என்று அவரை குறித்து பிரசங்கித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தார் மிகுந்த தைரியத்துடனே. அந்த தைரியம் என்கிற சொல்லும் ஒரு ஆழமான சொல். அந்த சொல்லில என்னவெல்லாம் அடங்கியிருக்கிறது தெரியுமா? தெளிவாய் போதித்தார். தெளிவாய், குழப்பம் ஏற்படக்கூடாது. பிறகு திறந்த விதமாய் போதித்தார், ஒளிவு மறைவில்லாதபடி திறந்த விதமாய் போதித்தார். பிறகு தைரியமாய் போதித்தார். இந்த மூன்றும் அந்த சொல்லிலே அடங்கியிருக்கிறது. தெளிவாய் போதித்தார், திறந்த உள்ளத்தோடு ஒளிவு மறைவில்லாதபடி போதித்தார், பிறகு தைரியமாய் போதித்தார். இப்போ அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஏன் இங்கேயே முடிந்து விட்டது? சில வேத அறிஞர்கள் சொன்னார்கள், ஒருவேளை லூக்கா அதை எழுதின உடனேயே லூக்கா சிறைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது அவர் எழுதின மற்ற பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்வார்கள். அதெல்லாம் தேவையில்லை. லூக்கா இதோடையே நிறுத்திவிட்டார். ஏன் நிறுத்திவிட்டார்? அப்போஸ்தல நடவடிக்கைகளின் வரலாறு தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆவியானவர் சபையின் மூலமா இன்றைக்கும் இந்த செயல்களை செய்து வருகிறார். ஆகையினாலேதான் அந்த இடத்துல அவர் நிறுத்திவிட்டார். பவுலுக்கு என்ன நடந்தது? இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் 2 ஆண்டுகள் கழித்து விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்ட பிறகு ஸ்பானியா நாட்டுக்கு போக வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்திருந்தார் இல்லையா. ஸ்பானியா நாட்டுக்கு போனார். 66-67 கிபி என்று சிலர் சொல்லுவார்கள், அல்லது 64 கிபி என்று சிலர் சொல்லுவார்கள். அந்த கால அளவிலே 65-67 கிபி போன்ற அந்த கால அளவிலே ஸ்பானியா நாட்டுக்கு பிரஸ் போனார். தொடர்ந்து ஊழியத்தை நடத்தினார். மறுபடியும் கைது செய்தார்கள். மறுபடியும் கைது செய்தால் இப்பொழுது வாடகை வீட்டில் இருக்க அனுமதி இல்லை, ஹவுஸ் அரெஸ்டுக்கு அனுமதி இல்லை, வீட்டிலேயே சிறை இருக்க வேண்டும் என்பதற்கு அனுமதி இல்லை. இப்போ சிறைச்சாலையிலே கொண்டு போனார்கள். சிறைச்சாலையிலே தன்னம் தனியராக அவர் வைக்கப்பட்டார். அங்கு இருந்து பிறகு மரண தண்டனை பெற்று ரோமாபுரிக்கு வெளியில ஒரு மரக்கட்டையின் மேல் தலையை வைத்து அவர் கழுத்தை துண்டித்தார்கள்.
சிறைச்சேதம் பண்ணினார்கள். ஏனென்றால் ரோம குடிமகன் சிலுவையிலே சாகக்கூடாது, வேறு எந்த விதத்திலும் சாகக்கூடாது. வாழினாலே சிறைச்சேதம் செய்யப்பட்டுத்தான் ரோம குடிமக்கள் சாக வேண்டும். அதனால அப்படிப்பட்ட தண்டனை அவருக்கு. அந்த வேளையிலே தான், அந்த இறுதி சிறைவாசத்தின் பொழுதுதான் ரெண்டு தீமோத்தேயு எழுதினார், தீத்து எழுதினார். அந்த நிருபங்களை வாசித்து பாருங்கள், இந்த பின்னணியை மனத்திலே வைத்து அந்த ரெண்டு தீமோத்தேயுவில் என்னெல்லாம் சொல்கிறார்னு பாருங்கள், தீத்துவில் என்னவெல்லாம் சொல்கிறார்னு பாருங்கள். ரெண்டு தீமோத்தேயுவை எடுத்து பார்ப்போம். ரெண்டு தீமோத்தேயுவை படிக்கும் பொழுதே நம்முடைய கண்களிலே கண்ணீர் வரலாம். தன்னம் தனியனாக மரண தண்டனைக்காக காத்திருக்கிறார் சிறையில். ஆனால் அங்கு நடந்தது என்ன? ஆறாவது ஏழாவது எட்டாவது வசனங்கள், நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். தம்முடைய சாவை பற்றி பவுல் எப்படி சொன்னார் தெரியுமா? நான் பலியாக ஊற்றி கொடுக்கப்படுகிறேன், பலியாக ஊற்றி கொடுக்கப்படுகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பிரியும் காலம் என்கிற அந்த சொல் நீண்ட பிரயாணத்திற்கு போகிற ஒரு ஆள் சொல்லுகிற சொல். நீண்ட பிரயாணத்திற்கு நான் போகிறேன், என் வாழ்க்கை ஊற்றி கொடுக்கப்படுகிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீண்ட பிரயாணம், ஓட்டம், இதெல்லாம் சாவை பற்றி அவர் சொல்லுகிற காரியங்கள், ஓட்டத்தின் முடிவு. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மட்டுமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆனால் ஆனால் கவனியுங்கள், பத்தாவது வசனம், தேமா என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். பதினோராவது வசனம், லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். லூக்காவை எப்படி அனுமதித்தார்கள்? தன்னை அடிமை என்று லூக்கா சொன்னதுனாலே அனுமதித்திருந்தார்கள். ரோம குடிமகனுக்கு ஒரு அடிமை, லூக்கா அடிமையாக பவுலோடு கூட இருந்தார். பதினாறாவது வசனம், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எந்த ரோமாபுரி விசுவாசிகளை காண்பதற்கு ஆவலோடு வந்தாரோ, யாருக்கு அந்த நீண்ட நிருபத்தை எழுதினாரோ, யாருக்காக ஜெபத்திலே போராடினாரோ, அந்த விசுவாசிகளிலே ஒரு ஆள் கூட அவர் பக்கம் வந்து நிற்கவில்லை, உதவி செய்யவில்லை. அருமையான தெய்வ மக்களை, விசுவாசிகள் கைவிடும் பொழுது, சபை சிதறிவிட்டதோ என்கிற எண்ணம் உங்களுக்குள் வரும்பொழுது, தவறான குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு எதிராக ஏறெடுக்கப்படும் பொழுது, இன்னும் சாவு சமீபித்து விட்டதோ என்று நீங்கள் எண்ணும் பொழுது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், என்ன நடக்கிறது? என்னுடைய வாழ்க்கை பலியாக ஊற்றி கொடுக்கப்படுகிறது. எனக்காக அவர் காத்திருக்கிறார், ஜீவ கிரீடத்தை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறார். எவ்வளவு உறுதியாய் தைரியமாய் சொல்கிறார் பாருங்க, எனக்காக கண்ணீர் சிந்துங்க, யாரும் எங்கூட இல்லை, பாருங்க லூக்கா தான் இருக்கிறான், எனக்காக பரிதாபப்படுங்கன்னு சொல்லி தமக்காக தாமே பரிதாபப்பட்டு கொண்டாரா? சுய பரிதாபம் ஆண்டவரின் ஊழியனுக்கு தகுதி அல்ல, சுய பரிதாபத்துக்கு நேரமே கிடையாது. சகோதரியே, சுய பரிதாபம் உண்டைய பெரிய பிரச்சனை. உனக்காக நீயே கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாய், மற்றவர்களுக்காக கண்ணீர் விட வேண்டிய நீ உன் காலத்தை எல்லாம் உனக்காக கண்ணீர் விட்டுக் கொண்டிருப்பாயானா, மற்றவர்களுக்கு எங்கிருந்து கண்ணீர் விடுவது? சுய பரிதாபம் கடவுளுடைய ஊழியனுக்கு தகுதி அல்ல, சுய பரிதாபமே இங்க இல்லை. சரி, இப்போ ஒரு கேள்வி, ஏன் இந்த நிலை இந்த பவுலுக்கு? ரெண்டு ஆண்டுகள் செசரியாவிலே சிறைவாசம், ரோமாபுரியில ரெண்டு ஆண்டுகள் சிறைவாசம், கப்பலில ஆறு மாசம், ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகள் ஒண்ணுமே செய்யாதபடி காலம் வீணாகிவிட்டதே, காலம் வீணாகிவிட்டதே. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய காலத்தை, கடவுளின் பிள்ளையின் காலத்தை, ஊழியனின் காலத்தை கர்த்தர் ஒரு நாளும் வீணாக்க மாட்டார், ஒரு நாளும் வீணாக்க மாட்டார். ஒருவேளை செயலற்றவனாய் நோயிலே பலவீனத்திலே இருக்க வேண்டி நேரிட்டாலும், சூழ்நிலை நிமித்தமாக கட்டப்பட்ட செயலற்ற நிலையில் இருக்க நேரிட்டாலும், நீ ஒரு அடிமை அல்ல, விடுதலை உண்டு. என்ன விடுதலை? கர்த்தர் அதையும் பயன்படுத்துவார். எப்படி பயன்படுத்தினா தெரியுமா? இந்த சமயத்திலே தான் பவுல் சிறையிருப்பின் நிருபங்களை எழுதினார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், கொலோசேயருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம், பிலமோனுக்கு எழுதின நிருபம் எல்லாம் இந்த சமயத்தில் எழுதப்பட்டது. அந்த மூன்று நிருபங்களை விசேஷமாக பிலிப்பியர், எபேசியர், கொலோசேயர் வாசித்து பாருங்க, இந்த சூழ்நிலையிலே எப்படி எழுதினார் என்று. சந்தோஷத்தை பற்றி பேசுகிறார், ஐந்து ஆண்டுகள் வீணா போன மாதிரி இருக்குதே ஆண்டவரே, சந்தோஷத்தை பற்றி எழுதுகிறார், சமாதானத்தை பற்றி எழுதுகிறார், பொறுமையை பற்றி எழுதுகிறார். அது மட்டுமல்ல,
இயேசு கிறிஸ்துவை எப்படி உயர்த்தி காட்டுகிறார் தெரியுமா? கிறிஸ்துவை பற்றிய உன்னதமான ஒரு சத்தியம் இந்த மூன்று நிருபங்களிலெல்லாம் பார்க்கிறோம். பிலிப்பியர்ல என்ன எழுதுகிறார்? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார், உயர்த்தினார். கொலோசேயர்ல என்ன எழுதுகிறார்? அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், உயர்த்தப்பட்டவர். எபேசியர்ல என்ன எழுதுகிறார்? சகல அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டன. வாசித்து பாருங்க வீட்டுல போய். இப்படி உன்னதங்களில் இருக்கிற உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை இந்த 5 ஆண்டுகளிலே அவர் கண்டு இந்த நிருபங்களிலே அதை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் உன் காலத்தை வீணாக்க மாட்டார். 2வது சத்தியம், கர்த்தர் உன் வேதனைகளை வீணாக்க மாட்டார். கர்த்தர் உன் வேதனைகளை வீணாக்க மாட்டார். ஊழியனுக்கு வேதனை உண்டா? விசுவாசிக்கு வேதனை உண்டா? அம்மா ஐயா, கர்த்தர் விடுதலை தருவார் நான் நம்புகிறேன், அற்புதங்களை நான் நம்புகிறேன், சுகம் தருவார் அற்புத சுகத்தில் நான் நம்புகிறேன். ஆனால் எப்போதுமே அவர் தருவார் என்று வேதம் போதிக்கவில்லை, அனுபவமும் அப்படி சொல்லவில்லை. அப்படியானால் வேதனைகள் நீங்காமல் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது வேதனைகளை வீணாக்க மாட்டார். தேவனுடைய ஊழியனின் வேதனைகள் வீணாவதில்லை. இதைத்தான் பவுலின் அனுபவத்திலே பார்க்கிறோம். அப்போ இந்த அனுபவங்களின் மூலமாக நிருபங்களிலே ஆழமான சத்தியங்களை நமக்கு தந்திருக்கிறார். 2வது, இந்த அனுபவங்கள் இல்லாதபடி நீரோராயனை அவர் பார்த்திருக்கவே முடியாது. நீரோராயன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீரோராயன் வரலாற்றில பின்னாலே மிருக வெறியனாகிவிட்டான். இந்த நீரோதான் ரோமாபுரியை தீக்கொளுத்தி விட்டு வாயிலின் வாசித்துக் கொண்டிருந்த மாடியிலிருந்து அதை பார்த்து வரலாறு சொல்லுகிறது. ஏன் எப்படி இருக்குது ரோமாபுரி தீ பற்றி எரியும் பொழுது பார்க்கணும், அதை பார்த்துட்டு எனக்கு இசை வாசிக்கணும்னு சொல்லி பாருங்க. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து கம்பங்களிலே கட்டி வைத்து தீ கொளுத்தி விட்டு அதை பார்த்து ரசிப்பான். இந்த மிருக வெறியனான நீரோ அப்படி மாறுவதற்கு முன்புதான் இது நடைபெற்றது. பவுலை சந்தித்தான். நீரோ ராயன் எந்த கைதிகளையும் சந்திக்க மாட்டான், எந்த குற்ற விசாரணையிலும் ஈடுபட மாட்டான், மற்ற அதிகாரிகள் பார்ப்பார்கள். ஆனால் நீரோ ராயனுக்கே அபயமிட்டபடியினாலே, ரோம குடிமகன் ஆனபடியினாலே பவுல் நீரோவை நேரே சந்திக்க வாய்ப்பு இருந்தது. இந்த எழுத்துக்களில் இருந்து அதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பு எப்படி வந்தது? இந்த பாடுகளினால் தான் வந்தது. அது மட்டுமல்ல, பேலிக்ஸ் கொடூரமான ஒரு அதிகாரி வரலாற்றிலேயே, பெஸ்து அக்ரிப்பா ஆடம்பரம் நிறைந்த ஒரு அரசன், இவர்களெல்லாம் சந்தித்திருக்கவே முடியாது. இவர்களுக்கெல்லாம் நற்செய்தி கிடைக்க வேண்டுமானால் பவுலுக்கு விலங்குகள் தேவை, பாடுகள் தேவை. என் அருமையான ஊழியக்காரனே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரே, எப்படியாவது உம்முடைய நற்செய்தி இந்தியாவிலே அறிவிக்கப்பட வேண்டுமானால் நான் எதுவும் பாடுபட ஆயத்தம். சொல்ல முடியுமா? வெற்றி மகிமை இதை நாடுகிறோம், தேவை, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிறார், சோத்திரம். அதோடு கூட ஆண்டவரே சாகவும் ஆயத்தம், பாடுபடவும் ஆயத்தம். எப்படியாவது இந்த நாட்டில் உயர்நிலையில் இருக்கிறவர்கள், முதலமைச்சராக இருக்கிறவர்கள், பிரதமரா இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நற்செய்தி கேட்பதற்காக நான் என் வாழ்க்கையை ஊற்றி கொடுக்க வேண்டுமானால், பாடு அனுபவிக்க வேண்டுமானால் ஆயத்தம். அந்த அர்ப்பணத்தோடு இந்த ஆராய்ச்சியை முடிப்போமா? பிரார்த்தனை செய்வோம். ஜெப நேரமாக இந்த சமயத்தை எடுத்துக்கொள்வோம். கூட்டத்தை முடிப்பதற்கு முன்பு அருமையான தெய்வ மக்களை, வாய்விட்டு ஜெபித்தாலும் சரி, அமைதியாக உள்ளத்திலே ஜெபித்தாலும் சரி, இதை ஒரு அர்ப்பண சமயமாக்கிக் கொள்வோம். எப்படி ஜெபிக்கலாம்? ஆண்டவரே, அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நாங்கள் வாசித்த படித்த இந்த ஆவியானவரின் செயல்கள் என் மூலமாய், என் சபையின் மூலமாய் தொடர்ந்து நடக்கட்டும் ஆண்டவரே. அதற்காக என்னையும் என் சபையையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பாவங்களை, குற்றம் குறைகளை மன்னித்தரும். தவறான பக்கப்பாதைகளிலே நுழைந்தது, மாம்சத்திற்கு இடம் கொடுத்தது, உலகமேன்மைக்கு இடம் கொடுத்தது எல்லாம் மன்னித்தரும். இப்பொழுது புதுவிதமாய் என்னையும் என் சபையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் இந்த செயல்களை நீர் நிறைவேற்றும். அற்புதங்கள், அடையாளங்கள், ரட்சிப்பின் வல்லமை வெளிப்பட எங்களையும் எங்கள் சபையையும் நீர் பயன்படுத்தும் என்று ஜெபிப்போமா? அடுத்தபடி ஆண்டவரே, இந்த நாடு உங்களுடைய நற்செய்தியை கேட்க வேண்டும். நற்செய்தி சென்றிடாத இடங்களிலே நற்செய்தி செல்ல வேண்டும், அருட்பணி நடைபெற வேண்டும். அதற்காக கிரயம் உண்டு ஆண்டவரே. நாங்கள் கிரயம் செலுத்த தயங்க மாட்டோம். தயங்கியிருந்ததெல்லாம் மன்னித்தரலும், எங்கள் சோம்பேறித்தனத்தை எல்லாம் மன்னித்தரலும், எங்களை பேணிக் கொள்ள பாதுகாத்துக் கொள்ள எண்ணினதெல்லாம் மன்னித்தரலும், பணத்தை நாடி சென்றதை மன்னித்தரலும், வசதிகளை நாடி சென்றதை மன்னித்தரலும். இப்பொழுது ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம்.
நாங்கள் எங்களுக்குள்ளதையும் எங்களையும் முழுவதுமாய் உமக்கு தருகிறோம். எங்களை நீர் பயன்படுத்தும். எப்படியாவது இந்த நாட்டுக்கு நற்செய்தி செல்ல வேண்டும். அதற்காக நாங்கள் பாடு அனுபவிக்க ஆயத்தம் ஆண்டவரே, சாகவும் ஆயத்தம். எங்கள் வாழ்க்கை பலியாக ஊற்றப்படட்டும், எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிப்போமா. அருமையானவர்களை அர்ப்பணித்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் ஒளிவு மறைவு இல்லாதபடி சத்தியத்தை தந்தீர்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த சத்தியம் நேரடியாக எங்களுக்கு வந்தது உம்முடைய வசனம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கீழ்ப்படிந்து எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களை முழுவதுமாய் தந்திருக்கிறோம், எங்களையும் எங்கள் சபையையும் தந்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே இதன் விளைவுகள் காணப்படட்டும். நற்செய்தி சென்றிராத பகுதிகள் எங்கள் செங்கை அண்ணா மாவட்டத்திலே இந்த பகுதிகள் தொடப்படட்டும், தாம்பரம் தொடப்படட்டும், சென்னை தொடப்படட்டும், தமிழகம் பாரத நாடு தொடப்படட்டும் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்தும், எங்கள் சபைகளை பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எழுப்புதல் தாரும், இன்றே என் உள்ளத்தில் தாரும். தேவா எழுப்புதல் தாரும், இன்றே என் உள்ளத்தில் தாரும். உயிரோட்டும் என் ஆத்துமாவை உம் சித்தம் நிறைவேற்றவே. உயிரோட்டும் என் ஆத்துமாவை உம் சித்தம் நிறைவேற்றவே. தேவா எழுப்புதல் தாரும், இன்றே என் உள்ளத்தில் தாரும். பரிசுத்த சிந்தை என்னில் தாரும், பாவத்தின் மீது ஜெயத்தை தாரும். பரிசுத்த சிந்தை என்னில் தாரும், பாவத்தின் மீது ஜெயத்தை தாரும். பரிசுத்தர் வைராக்கியம் தாரும், பரமன் இயேசுவை போலாகவே. பரிசுத்தர் வைராக்கியம் தாரும், பரமன் இயேசுவை போலாகவே. தேவா எழுப்புதல் தாரும், இன்றே என் உள்ளத்தில் தாரும். தேவா எழுப்புதல் தாரும், இன்றே என் உள்ளத்தில் தாரும். அன்பின் தூதனாய் அனுப்பிடுமே. ஆத்தும வாஞ்சை என்னில் தாரும், அன்பின் தூதனாய் அனுப்பிடுமே. தீரத்தின் வாசலில் நிறுத்தும், தீரண்ட அழிவை தடுத்திடவே. தீரத்தின் வாசலில் நிறுத்தும், தீரண்ட அழிவை தடுத்திடவே. தேவா எழுப்புதல் தாரும், இன்றே என் உள்ளத்தில் தாரும். தேவா எழுப்புதல் தாரும், இன்றே என் உள்ளத்தில் தாரும். பவுலின் வைராக்கியம்
என்னில் தரும் சபைகள் பூத்து குலுங்கிடவே பவுலின் வைராக்கியம் என்னில் தரும் சபைகள் பூத்து குலுங்கிடவே பேதுருவின் தைரியம் தாரும் பாரதம் உம்மை பணிந்திடுமே பேதுருவின் தைரியம் தாரும் பாரதம் உம்மை பணிந்திடுமே தேவா எழுப்புதல் தரும் இன்றே என் உள்ளத்தில் தரும் தேவா எழுப்புதல் தரும் இன்றே என் உள்ளத்தில் தரும் உயிரோட்டும் என் ஆத்துமாவை உம் சித்தம் நிறைவேற்றவே உயிரோட்டும் என் ஆத்துமாவை உம் சித்தம் நிறைவேற்றவே தேவா எழுப்புதல் தரும் இன்றே என் உள்ளத்தில் தரும்